ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் ஷூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 8th April 2024. இந்த வீடியோவை நான் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு 5 to 10 minutes உங்களுக்கு ரீச் ஆகிடும். இந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீட் யூஜி 2024 அப்ளை பண்ணுறதுக்கு இன்னமும் மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்குது. ஆனால் என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நான் இன்னமும் பார்க்கலை. ஓகேங்களா, இது வந்து எல்லா குரூப்லேயும், அதே போல் ட்விட்டர் எக்ஸ் பேஜில், அப்புறம் டெலகிராமில், வாட்ஸ்அப்பில், எல்லா பக்கமும் வைரலாக வந்துட்டுருக்குது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இதனுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை என்டிஏ ரிலீஸ் பண்ண உடனே நான் திரும்பவும் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த என்டிஏ வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அதை யார் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த 2 to 3 minutes அந்த நோட்டிஃபிகேஷன் காணாமல் போயிடுது. ஏன்னா திரும்ப திரும்ப எல்லோரும் பார்க்குறனால சர்வர் பிஸி ஆயிடுதா, இல்லை அதுக்கப்புறமா அதை திரும்பவும் இன்னொரு டைம் போஸ்ட் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஓகே, டைரெக்டாக விஷயத்துக்கு வரலாம். இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா, நீ 2024 May 5 நடக்கிற எக்ஸாமுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து திரும்பவும் நாளைக்கு, அதாவது 9th April 10th April 2024 up to 10:50 PM வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஓப்பனிங் டேட்டில் இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு 10th April 2024 up to 11:50 PM வரைக்கும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ரெப்ரசன்டேஷன், அதாவது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்குதாரர்கள் இவங்கெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணின காரணத்துக்காக, இட் ஹேஸ் பீன் டிசைடட் டு ரீஓப்பன் த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஆஃப் நீட் யூஜி 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னா, ஆதார் எங்கள்கிட்ட அப்டேட்டட் ஆதார் கார்டு இல்லை, இல்லைன்னா வந்து வேறு சில இஷ்யூஸ், இதன் காரணமாக எங்களுக்கு நீட் அப்ளிகேஷன் போட முடியல அப்படின்ற மாதிரி மெயில் போட்டதன் காரணத்துக்காக திரும்பவும் இன்னொரு வாய்ப்பு வழங்கப்படவுள்ளது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி டேட்டில், 8th April 2024 இன்றைக்கி டேட்டில் இதை இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதை மட்டும் பார்த்து சொல்லலை, இதுக்கப்புறம் இன்னமும் ஒரு நியூஸ் அப்டேட் இருக்குது, அதையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இருந்தாலும் இதை உறுதிப்படுத்துறதுக்கு என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நான் இப்போருந்து உங்களை பார்த்துட்டே இருக்கிறேன். ஓகேங்களா, இப்போருந்து வந்து அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். வந்துருச்சு அப்படின்னா திரும்பவும் அதை வந்து டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வாய்ப்பு ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. The dates for advanced intimation of examination city, downloading the admit card எப்போ டவுன்லோட் பண்ணுறது, declaration of result will be displayed on the அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எப்போ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவோம், அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற தகவல் வந்து என்டிஎனுடைய மெயின் போர்ட்டலில் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் கேன் ஆப்ட் ஃபார் லாகின் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஃபார்ம் டு ரெஜிஸ்டர் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். ஆதார் கார்டை வச்சு செய்யலாம், டிஜிலாக்கர், ஏபிசி ஐடி, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, ஸ்கூல் ஆர் எனி அதர் வேலிடு கவர்மெண்ட் ஐடென்டிட்டி கார்டு வித்து ஃபோட்டோகிராஃப், இதெல்லாம் வச்சும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீட் யூஜி 2024 இதுவரைக்கும் நான் அப்ளை பண்ணல அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்பவும் நம்ம எஸ்ஏபி வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நான் ஒரு டைம், ஓகேங்களா, என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நான் இதை வந்து இன்னொரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறேன். அப்போ இதை ஏங்க சார் இப்போவே போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களும் இதை பார்த்துக்கிட்டே இருங்க. என்டிஎனுடைய வெப்சைட்டில் போயிட்டு இந்த பப்ளிக் நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அது வந்து மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நிறைய பேர்த்துக்கு இப்போதைக்கு தெரியப்படுத்தலாம். இந்த செய்தி என்டிஎனுடைய வெப்சைட்டில் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை பற்றின தெளிவான வீடியோ
திரும்பவும் இன்றைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு காலையிலையோ உங்களுக்கு இன்னொரு டைம் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை தவிர்த்து இன்னொரு நியூஸ் அப்டேட்லையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். இப்போது என்டிஏல வந்த அதே நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நியூஸ் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி 2024 வெளியான முக்கிய அறிவிப்பு, நீட் தேர்வுக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம், எப்போது வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களின் தொடர் கோரிக்கைகளுக்கு ஏற்ப நீட் நுழைவுத் தேர்வுக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. போஸ்டட் டேட்டு 8 April 2024, இன்றைக்கி 7:20 போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ படிப்புகள் சேர நடத்தப்படும் நீட் நுழைவுத் தேர்வு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. இதன்படி மாணவர்கள் நாளை, அதாவது 9 April முதல் 10 AM வரை விண்ணப்பிக்கலாம். மாணவர்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கு ஏற்ப ஒரே ஒரு வாய்ப்பாக, இது வந்து ஒன் டைம் சான்ஸ், நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப பதிவு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. 10 April 2024 இரவு, நள்ளிரவு 11:50 மணி வரை மாணவர்கள் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தலாம். அப்போ எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு 10 April 2024 நள்ளிரவு 11:50 வரை. என்னென்ன டாக்குமெண்ட்டை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம்னா, ஆதார் கார்டு, டிஜிலாக்கர், ஏபிசி ஐடி, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, ஸ்கூல் லெவலில் இருக்கிற ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஆதார் கார்டு அப்டேட் ஆகலை, அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 5 May நடைபெற உள்ள தேர்வு முடிவுகள் 14 June வெளியாக உள்ளது. நீட் தேர்வு வந்து ஆஃப்லைனில் நடக்குது. 3 hours 20 minutes, அதாவது 200 நிமிடங்களுக்கு நடைபெற உள்ளது. 5 May அன்று மதியம் 2 மணி முதல் 5:20 வரை ஆஃப்லைனில் எக்ஸாம் நடக்கும். இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைனில் திரும்பவும் இன்னொரு வாய்ப்பாக பிப்ரவரி 9 ஆல்ரெடி ஆன்லைன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு, தொடர்ந்து மீண்டும் கடைசி முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி மாணவர்கள் நாளை 9 April 2024 முதல் 10 AM இரவு 10:50 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த 10 April 2024 நள்ளிரவு 11:50 வரை விண்ணப்பிக்கலாம், விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தலாம். அதாவது விண்ணப்பிப்பதற்கான கடைசி நேரம் வந்து 10 April 2024 இரவு 10:50 வரை. ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் எப்போன்னா 10 April 2024 நள்ளிரவு 11:50 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் மீண்டும் ஒரு முறை என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம வந்து இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? இது வந்து ட்விட்டர்லேயும் நியூஸ் அப்டேட்லேயும் கிடைச்ச செய்தியை வச்சு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பார்த்துட்ருக்கிற நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்டிஏ வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். மீண்டும் ஒரு நியூஸ் அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு இதை பற்றின தெளிவான ஒரு வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சி யூ. ஹேவ் அ நைஸ் டே. இப்போது எண்ட் ஆஃப் தி வீடியோக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலோடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், நீட் 2024க்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும், அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு, இப்போ இருந்து காலேஜில், மெடிக்கல் காலேஜில் 1 போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் கொடுக்குற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது முழுக்க முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இல்லை சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்பப்போ டவுட் வரும், அப்போ மட்டும் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி
அதை பற்றின தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் கட்டண சேவையின் கீழ் வருகிறது. நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், அது போக அடிஷனலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும், எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்ருக்கிற அந்த மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் போக கூடுதலாக நீங்கள் இந்த மெட்டீரியலையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இதை பற்றின தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. அப்படி இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சி யூ. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.